வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாவட்ட வாரியாக வந்து ஊர்காவல்படை வந்து அறிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவல்படை ஆட்சியர்வுக்கான சேலம் மாவட்டத்துக்கான அழைப்பு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான முழு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய வெப்சைட்டுடைய லிங்க், இப்போ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, சேலம் வீட்டுக்காவல் சேர்ப்பு, ஓகேங்களா? விரைவு சுருக்கம் பார்த்தீங்கன்னா, நிறுவனம் பற்றி சேலம் ஊர்காவல்படை, ஓகேங்களா? முற்றிலும் இது வந்து தற்காலிகமான அடிப்படையில் வந்து எடுக்கிறாங்க. காலிப்பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 55 ஊர்காவல்படை பணி, ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் வாக்கன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான வாக்கன் என்ட்ரி தேதி 26/11/2021, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான், அதோடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகேங்களா? இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவல்படை ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் காலி பணியிடங்கள் வந்து மொத்தம் 55. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஓகேங்களா? வேட்பாளர் சேலத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் வயதிலை, ஓகேங்களா? பதினொன்று இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊர்காவல்படை 18 வயசு முதல் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயதுக்குள் உட்பட்டவர் விண்ணப்பிக்கலாம். வீட்டுக்காவல் பார்த்தீங்கன்னா அரசாங்க விதிமுறையின் படி தான், ஓகேங்களா? சேலம் வீட்டுக்காவல்படைக்கு தேர்வு செய்ய முடியும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் திறன் சோதனை நேர்காணல், ஓகேங்களா? உடல் திறன் நேர்காணல் மூலயமா சொல்லியிருக்காங்க. இதை மேற்கூடிய அத்தியாவசிய தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். மார்மூல தகுதி விண்ணப்பதன் அனைவருக்கும் சான்றிதழ். என்னென்ன சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை, பான் அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் ஆகியவற்றை இருக்கட்டும். அதேபோல் ஆதார் அட்டை அசல் சான்றிதழுடன் இல்லை நேர்முக தேர்வு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார், ஓகேங்களா? உங்களுக்கு வாக்கு நின்றி வந்து பார்த்தீங்கன்னா 26/11/2020 இந்த அஃபீஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு நண்பர் கணக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.